உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் அந்த மூவேந்தர் மீடியா வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். மூவேந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு நிதியுதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து என்னோடய வங்கி கணக்கையும் மூவேந்தர் மீடியாவோட ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து நான் கீழே வந்து பதிவுன்றேன். உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை விருப்பமுள்ள உறவுகள் கொடுத்து உதவுங்கன்றத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. உலகத்தின் உருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்த தலைவன், நம் தமிழ் இனத்தின் தேசிய அடையாளம் மேலே பிரபாகரன் அவர்கள் வாழுகின்ற திசை நோக்கி வணங்கி தமிழக குடியுரிமை கூட்டமைப்பினுடைய நடத்துகின்ற திராவிட ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியையும் தொலைத்து தமிழக இன விடுதலைக்காக போராடி களமாடி கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் நண்பர் ஐயா சொல்லித்தாரி அவருடைய வயலை குறைத்து என்னுடைய வயலை உயர்த்தி விட்டு என்னை நண்பர் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நண்பர் பெரும் மதிப்புக்குரிய தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக பல ஆண்டுகளாக களத்தில் நின்று இன்றும் நெருப்போடு தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திராவிடத்திற்கு எதிராக வெடிகுத்தலாக வெடிக்க செய்கிறார் என்கின்ற அவர்களுக்கும் எனக்கு பின்னால் பேசியிருக்கின்ற அம்மா சத்யபாமா அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற சிறிய கூட்டம்தான் என்றாலும் இந்த கூட்டத்தை பார்த்து அஞ்சி நடுங்கி சென்னையிலும் தலை மதுரையில் தலை விழுந்திருக்கிற தடுத்து நிறுத்தி இந்த இடத்திலே காலத்தை நாங்கள் வேறு நம்மோடு புதைப்போம் இந்த
பசுமொழியே நாயகி ஏதோ மாயிருக்கு விளையாட செய்கிறேன்.
அந்த ஒற்றுமை சிதைக்க யார் முயன்றாலும் சரி அதை நீங்கள் அண்ணன் செத்துக்கொள்ள
நீ ஆகி திராவிட அது ஆயிரம் எடுத்து என்னுடைய மாணவர் தவறன்
அப்படிப்பட்ட வீர சுந்தரலிங்கத்தை இந்த திமுக இந்த திமுக இந்த காங்கிரஸ் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.